ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இனிமே மியூசிக் டென்சே ஜாப்லெஸ் ரீஇன்கார்னேஷன் சீசன் 1 எபிசோட் 13, அதாவது பார்ட் 2 தான். இதுக்கு முன்னாடி இந்த எபிசோட நீங்கள் பார்க்கலாம் சொன்னீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. மறக்காம கீழே லைக் பண்ணுறேன், அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ராக்ஸி அண்ட் பாலோட பழைய டீம் வச்சு தான் காட்டுறாங்க. பாலோட பழைய டீமெண்ட்ல இருக்க அந்த பொண்ணு சொல்லுது, ஹேய், இது வந்து உனக்கு நோட்டீஸ் ஆகுதா? ஏன்னா இங்கே இருக்க ஆம்பளைங்க மேலே எனக்கு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு நல்ல ஸ்மெல் அடிக்குது, இது ரொம்பவே அருமையாக இருக்கு இப்படின்னு இதுவும் சொல்லியிருக்கு. இதை கேட்ட அந்த டேர்ல் என்ன சொல்கிறான், நீ வந்து திருந்த மாட்டே, நீ எப்பத்துலேருந்தோ இப்படி தான் இருக்க. இதெல்லாம் கேட்ட நம்ம ராக்ஸியும், அலி நலிஷா, நீ வந்து இப்படிலாம் பண்ணக்கூடாது, இது வந்து நல்லதில்லை, ஏன்னா நம்ம இதெல்லாம் இங்கே பண்ணுறதுக்கு வரல, அப்படி நீ ஒண்டி ப்ரெக்னென்ட் ஆகிட்டா நம்ம என்ன பண்ணுறது? ஆனால் நம்ம அலி நலிஷா அதெல்லாம் கேட்காம, ஹேய், எனக்கு வந்து நல்லாவே தெரியும், நம்ம வந்து பாலோட ஃபேமிலியை தேட தான் வந்திருக்கோம், அதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன் இப்படின்னு அவளும் அந்த ஆம்பளைங்க கையில் போயிடுறா. அவளும் அங்கே போயிட்டு அவங்கள அட்ராக்ட் பண்ணுற மாதிரி எதேதோ பண்ணிருக்கான். இதெல்லாம் பார்க்குறேன் நம்ம ராக்ஸியும் அவளோட பாடியை வச்சு இவளோட பாடியை கம்பேர் பண்ணிருக்கான். இவ்வளோ கம்பேர் பண்ணிருக்கும் போது திடீர்ட்டங்க மூணு பேர் வராங்க. அவங்கள கேட்குறாங்க, ஹே பொண்ணு, நீ வந்து எங்களோட பார்ட்டியில் ஜாயின் பண்ணுறியான்னு. இதெல்லாம் கேட்ட நம்ம ராக்ஸியும், ஹேய், நான் வந்து ஆல்ரெடி ஒரு பார்ட்டியில் இருக்கேன், அதனால நீங்கள் வேறு ஏதாச்சும் பார்ட்டியில் ஜாயின் பண்ணுங்கள். அவங்களும் அவங்களோட பார்ட்டியை பற்றி சொல்கிறாங்க, எங்களோட பார்ட்டி சி ரேங்க், ஆனால் எங்களோட ரேங்க்கு ஏ ரேங்க்கு, அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் வேறு யாராச்சும் போய் பாருங்கள். என்னது, நீங்களாம் ஏ ரேங்கா? ஆனால் உன்னை பார்த்தா ரொம்பவே சின்ன பொண்ணு மாதிரியே தெரியுது. என்ன சொல்கிற, நான் ஒரு வாட்டர் கிங் மேஜிக் மெஜிஷியன் தெரியுமா? இதை கேட்டோன்னே அவங்களும் பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. என்னது, நீ தானது? உன்னோட பேர் ராக்ஸி மிடோகட் தானே? இதுக்கப்புறம் இவங்களும் நல்லா ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. இதுக்கப்புறம் இவங்களும் அங்கே ஜாலியாக சிரிச்சு சிரிச்சு பேசினு இருக்காங்க. அங்கேயே அந்த ஹார்ஸ் டீமனும் போர்ட் டீமனும் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த இவங்களும் ஒரு இடத்துல வந்து ரெஸ்ட் எடுத்துருக்காங்க. நம்ம ராக்ஸியும் கேட்குறா, ஹேய், நீங்கள் எல்லாருமே பால் கூட தானே வேலை செஞ்சீங்க, அப்போனா உங்களுக்கு பாலை பற்றி நல்லாவே தெரியும்ல, ஸ்டார்டிங்கில் உங்கள் கேங்கில் பால் எப்படி இருந்தான், அதை பற்றி உங்களால் என் கையில் சொல்ல முடியுமா? இதை கேட்ட அவங்களும், ஹேய், அவனை பற்றியே கேட்காத, அவன் ஒரு கீழ்த்தனமான ஆள். இதெல்லாம் கேட்ட நம்ம ராக்ஸியும் யோசிச்சு பார்க்குறா, இந்த மாதிரி இவங்களுக்கு பாலை பற்றி அவ்வளோவா தெரியல போல, அதனால தான் இவங்க இப்படி பேசுகிறாங்க. ஆனால் பரவாயில்லப்பா, திரும்பவும் பாலோட ஃபேமிலியை காப்பாற்றணும்னு இவங்க வந்திருக்காங்களே, இவங்க தான் உண்மையான டீம்மேட்ஸ். நெக்ஸ்ட் சீனில் இவங்க எல்லாருமே இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறாங்க, அதாவது பாலோட ஃபேமிலியை பற்றி தான். இந்த சைடு நம்ம அலினாலிசாவை காட்டுறாங்க, அவ்வளோ நிறைய மென்ஸ் கையில் போய் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறான். அதுவும் நம்ம ஜிராயா ஸ்டைலில், உங்களுக்கே தெரியும் ஜிராயா எப்படி கலெக்ட் பண்ணுவான், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இவ்வளோ கலெக்ட் பண்ணுறான். உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், எப்படியும் புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சீனில் நம்ம டேலண்டோட காட்டுறாங்க, அவனும் நார்மலான பீப்புள்ஸ் கையிலையும் இன்ஃபர்மேஷனை சாதாரணமாக கலெக்ட் பண்ணியிருக்கான். நெக்ஸ்ட் சீனில் நம்ம ராக்ஸியும் அவங்க கையில் இந்த மாதிரி டெட்டுண்டை பற்றி பேசினிருக்கான். டெட்டுண்டு வந்து ஒரு பயங்கரமான மாஸ்டர், அது கையில் ஒன்றே நம்ம மாட்டிக்கினா அவ்வளோதான், ஏன்னா எங்கள் ஊரில் வந்து பேசியிருக்காங்க, இந்த மாதிரி அதை பார்த்தவங்க யாருமே உயிரோடு இல்லையா, அதுவும் இல்லாமல் நீங்கள் தப்பி தவறி மாட்டிக்கினா அவ்வளோதான், நம்ம அங்கேயே மறுக்கியா தான். இதெல்லாம் சொல்லிருக்கும் போது நம்ம ராக்ஸியும் கொஞ்சம் பயந்துங்கன்னு ஃபியரோடையே சொல்லியிருக்கான். இதெல்லாம் கேட்ட நம்ம அலினாலிசாவும், ஹேய், இந்த டெட்டன் இவன் முரட்டுத்தனமான ஆள் போல், இவனை நான் வலிக்கத்தினா இவனை பெட்டில் தான் படுக்க வைக்கணும் போல இப்படின்னு இவ்வளோ சொல்லியிருக்கான். டேலண்ட்டும் அங்கே சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறான், இந்த மாதிரி இப்போ தான் ரீசெண்டாக ஒரு டெட் எண்டுன்னு ஒரு குரூப் பயங்கர ஃபேமஸ் ஆயிருக்கு, அந்த குரூப்பில் வெறும் மூணே மூணு பேர் தான் இருக்காங்க. அந்த குரூப்பில் ஒரு பொண்ணு இருக்குது, அது பேர் மெட்டா கைரிஸ், அது ஒரு கிரேட் வாட்ச்மேன், அதில் உணர்த்தினு இருக்கான், அவனோட பேர் மெட்டா குரூசர். இவன் வந்து சின்ன பசங்களுக்கு சாஃப்ட்டு, ஆனால் ஈவிலாக இருக்காங்களே அவங்கள அவன் விற்கே வைக்க மாட்டான். இதில் இன்னொரு பர்சன் இருக்கான், அவன் பேர் மெட்டோனா ரூடியஸ், இவன் ஒரு மெஜிஷியன், இவன் ஈவிலான வேலையும் செய்வான். இதெல்லாம் கேட்டால் நம்ம ராக்ஸியும் யோசிச்சு பார்க்குறான், இந்த மாதிரி சூப்பர்ட்டு கையில் ரெட் கலர் ஹேர்லாம் இருக்காது, இருந்தாலும் நீ சொல்கிறத வச்சு பார்த்தா அவங்க ஒரு ஈவிலானவங்கன்னு நினைக்கிறேன், இதனால தான் சொல்கிறேன் அவங்க கையில் நம்ம வச்சுக்க கூடாது, ஏன்னா அவங்க ஈவிலான வேலையெல்லாம் பண்ணுறாங்க. இதை கேட்டு நம்ம டேலண்டாக சொல்கிறோம், ஆமாம், நீ சொல்கிறதும் கரெக்டு தான், இவங்க வேறு ஈவிலான வேலையெல்லாம் பண்ணுறாங்க, இவங்களில் நம்ம எதுக்கு சண்டை போடணும், ஆல்ரெடி நம்மளே ஒருத்தங்களை தேடி நிற்கும், அதாவது பாலோட ஃபேமிலியை. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ராக்ஸியும் அவங்க கையில் கேட்குறா, உங்களுக்கு மெட்டவா ரீஜியன்லேருந்து ஏதாச்சும் லெட்டர் வந்து தான்? இதை கேட்டு அவங்க ரெண்டு பேருமே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இவன் யாரை பற்றி கேட்குறான்னா, அதாவது நம்ம ரூடியஸை பற்றி தான். நம்ம ராக்ஸியும் யோசிக்கிறா, இந்த மாதிரி நான் லேட் ஆகிட்டேனா, ஏன்னா அந்த லைட் இந்த உலகத்தில் பட்டு மூணு வருஷம் ஆயிடுச்சு, அதுவும் இல்லாமல் நம்ம இப்போ தேடுறது பாலோட ஃபேமிலியை தான். இதெல்லாம் கேட்ட நம்ம அலினா அலிசாவும் சொல்கிறான், நீ வந்து கவலைப்படாத, எப்படியோ பாலோட ஃபேமிலி நல்லா தான் இருப்பாங்க, அதில் இருக்க ஜெனிட்டும் நல்லா தான் இருப்பா, ஏன்னா அவள் ஒரு எஸ் ரேங்க் அட்வென்ச்சரர். இதெல்லாம் கேட்ட நம்ம ராக்ஸியும் யோசிக்கிறான், இந்த மாதிரி நம்ம ரூடியஸும் நல்லா தான் இருக்கணும், இப்போ பால் ஐஷாலாம் பிரச்சனை இல்லை, ஏன்னா அவங்க ரெண்டு பேர் தான் இப்போ மிஸ்ஸிங், ஏன்னா அந்த லெட்டரில் அவங்க ரெண்டு பேரோட பேர் இல்லை, அதனால நம்ம நாளைக்கு போய் எல்லாரையும் கேட்க போகிறோம், அதாவது இவங்க ரெண்டு பேரை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் சீனில் நம்ம ராக்ஸியை தான் காட்டுறாங்க, அவளும் பீச் ஓரமாக நடந்து போயின்னு, அவளும் அங்கே நடந்து பையன் இருக்கும்போது அங்கே ரெண்டு பசங்களும் ஓடி போகிறாங்க. இதை பார்த்து அவளுக்கும் நம்ம ரூடியஸோட ஞாபகம் தான் வந்து, அவளும் வச்சு பார்க்குறான், இந்த மாதிரி நான் ரூடியஸோட வில்லேஜை விட்டு வந்து ஒரு மூணு வருஷம் இருக்கும், இப்போ வந்து ரூடியஸும் நல்லாவே வாழ்ந்திருப்பான்னு நினைக்கிறேன். இப்படியே இவ்வளோ யோசிச்சு இருக்கும்போது முன்னாடி பார்த்தா நம்ம ஐரிஸ் அண்ட் ரூஜெட் இவங்க ரெண்டு பேருமே ட்ரைனிங் எடுத்துன்னு இருக்காங்க. இவங்களை பார்த்த அத்த செகண்டே இவ்வளோ ஒழிஞ்சிருந்து பார்த்துன்னு இருக்கா, இந்த மாதிரி பேட்டோனா ரூஜெட் இவன் வந்து இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன், அவன் வந்து வேற எங்கேயோ இருக்கான்னு நினைக்கிறேன் இப்படின்னு இவ்வளோ பார்த்துன்னு இருக்கா. இவளுக்கும் நல்லாவே டவுட் வந்தது, அதாவது இவன் தான் அந்த சூப்பர்டுன்னு, இதனாலே அவ்வளோ ஊற்று ஊற்று பார்த்துனப்பா, இதையும் நம்ம ரூஜெட்டும் பார்த்துடுறான். இதை பார்த்த அத்த செகண்டே நம்ம ராக்ஸியும் அங்கேருந்து ஓட ஸ்டார்ட் பண்ணிடுறான்.
இதை தான் நம்ம போன எபிசோட்லேயும் பார்த்துருப்போம். அதாவது நம்ம ரூடேஸ் முன்னாடி போவாங்கள, இது பின்னாடி தான் நம்ம ராக்ஸையும் ஓடி நிற்பான். நெக்ஸ்ட் சீனில் இவ்வளோ பயந்து பயந்து அவளோட ஹோட்டலுக்கே வந்துடுறான். இவ்வளோ அங்கே பயந்து நடக்கும் போது அங்கே ஒரு வாய்ஸ் வந்து, ராக்ஸி நீ வந்து என் கூட ஜாயின் பண்ணுவியா? இதை கேட்ட நம்ம ராக்ஸியும் யார் அது கூப்பிட்றா இப்படின்னு பின்னாடி பார்க்குறா. பார்த்தா அலினா லிசா தான். அவளும் அஞ்சு பேர் கூட அதை பண்ணிருக்கான். ஏதோ இவ கேள்வி கேட்டால் நான் வந்து இன்ஃபர்மேஷனை அப்சர்வ் பண்ணிருக்கேன் அப்படின்னு அவளும் சொல்கிறா. இதெல்லாம் பார்த்து நம்ம ராக்ஸியும் ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறா. அவளும் அவளோட மேஜிக் யூஸ் பண்ணி அவங்க எல்லாரையும் தூக்கி வச்சிடறா. நெக்ஸ்ட் சீனில் இவங்களும் அந்த உடஞ்ச ஹோட்டலை எப்படியோ ரிப்பேர் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் இவங்களும் அந்த ஹோட்டலை விட்டு வந்துடுறாங்க. இவங்களும் வேற ஒரு இடத்துக்கு போயின்னு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ராக்ஸியும் அவளோட வாலெட்டை செக் பண்ணி பார்க்குறா. இவளும் பார்த்துக்கினே சொல்கிறா, இந்த மாதிரி ஹோட்டலை ரிப்பேர் பண்ணுறதுக்கே என்னோட காசு மொத்தமாக செலவாயிச்சு, அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல, எல்லாமே அலின் அலிஷா உன்னால தான். இதெல்லாம் கேட்ட நம்ம அலின் அலிஷாவும் சொல்கிறா, ராக்ஸி உனக்கு வந்து அதை பற்றிலாம் தெரியாது, ஏன்னா நானும் அங்கே போனேன் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணலான்னு. அவங்க அஞ்சு பேர் தான் என்னை கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி என் கையில் வந்து கேளு, நான் எல்லாத்தையும் சொல்கிறேன், இதனாலேயே நானும் அங்கே போனேன், அதனால தான் அந்த விஷயம்லாம் நடந்தது. இதை கேட்ட நம்ம ராக்ஸியும், ஆனால் அஞ்சு பேர் கூடயா, அஞ்சு பேர் கூட யாராச்சும் பண்ணுவாங்களா இப்படின்னு இவளும் கேட்குறா. இதை கேட்ட அனில் அலிசாவும், ஹே ராக்ஸி உனக்கு வந்து அதை பற்றிலாம் தெரியாது, நீ வந்து வளர்ந்தக்கப்புறம் தான் அதெல்லாம் உனக்கு தெரியும், நீ ஒன்றுமோ அதுக்கெல்லாம் வளரணும் இப்படின்னு இவ்வளோ ஒரு டோனில் சொல்கிறா. நீயே யோசிச்சுப்பாரு ராக்ஸி, ஏன்னா என்னை மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான அழகான ஒரு அட்வென்ச்சரர் கூட அஞ்சு பேர் ஏன் கூட அவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இதை நினச்சி நானே பைத்தியம் ஆகிடுவேன் ராக்ஸி. ஆனால் நம்ம நெக்ஸ்ட் வாட்டி நீயும் நானும் ஒன்றா கூட இதை ட்ரை பண்ணலாம், என்ன வரியா? இதெல்லாம் கேட்ட நம்ம ராக்ஸியும், மரியாதையாக மாந்துடு, நான்லாம் இதை உன் கூட பண்ணக்கூட மாட்டேன். அலைநாளிசாவும் சொல்கிறா, ராக்ஸி நீ வந்து வளர்ந்தோடனே நீயும் ஒரு பையனை தேடி போவேன். இதை கேட்ட நம்ம ராக்ஸியோ, ஆமாம் நீ சொல்கிறதும் கரெக்டு தான், நான் வந்து கண்டிப்பாக ஒரு அழகான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பையனை தேடி போவேன், அவனும் என்னை ஒரு நாள் ஆபத்துலேருந்து காப்பாற்றுவான், அவனோட ஃபேஸை என்னதான் குழந்தைத்தனமாக இருந்தாலும் நான் அவனை அக்செப்ட் பண்ணிப்பேன், அவன் கூட தான் எல்லாமே அப்படின்னு சொல்லான்னு ஒரு வாகத்துக்குள்ளே நம்ம அலைநாளிசாவும், ஹேய் என்ன சொல்கிற நீ வந்து எல்லாமே சின்ன போலத்தனமாக சொல்கிற ராக்ஸி. இதெல்லாம் கேட்ட நம்ம ராக்ஸியும், சரி இந்த டாப்பிக்கை விடு, நம்ம வந்து டப்புன்னு அந்த டவுனுக்கு போய் ஆகணும், ஏன்னா நம்மளுக்கு டைம் ஆகுது. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ரூசெட்டை தான் காட்டுறாங்க, அவனோட மூஞ்சியும் மறைச்சி வச்சுருக்காங்க. இப்போ தான் நம்மளுக்கே விஷயம் புரியுது, அதாவது நம்ம ரூடேஸ் தான் அவனோட மூஞ்சை மறைக்க சொல்லியிருக்கான், அதாவது இவங்க ஸ்மக்லிங் பண்ணி அங்கே போகிறாங்க, அதாங்க பொருளோட பொருளாக அங்கே போகிறாங்க. இந்த ஸ்மக்லிங்க்கு அந்த பர்சன் தான் ஹெல்ப் பண்ணுறான், அதை போன எபிசோடில் ஒருத்தவன் தானே அவன் தான், ஏன்னா நம்ம ரூடேஸ் தான் நம்ம கிராஸ் கேள்வி கேட்டிருப்போம், இந்த மாதிரி நான் வந்து எல்லா பொருளையும் எத்தனை போக ஹெல்ப் பண்ணுறேன், அதுக்கு பதிலாக என்னோட ரூசெட்டை சீ ட்ராவல் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் வழி சொல்கிறியா? நம்ம ரூடேஸ் வந்து அவனோட பொருளெலாம் எத்தனை போக ஹெல்ப் பண்ணுறான், அதுக்கு பதிலாக தான் நம்ம கிராஸ் இவனை வந்து சீ ட்ராவல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறான். நெக்ஸ்ட் சீனில் நம்ம ரூடேஸ் அண்ட் ஐரிஸ் எதாவது காட்டுறாங்க, இவங்க ரெண்டு பேருமே ஜாலியாக சீ ட்ராவல் பண்ணிருக்காங்க, இவங்களும் அந்த ட்ராவலை ஜாலியாக என்ஜாய் பண்ணி அப்படியே போயின்னு இருக்காங்க. இவங்களும் போயின்னு இருக்கும்போது நம்ம ரூடேஸும் யோசிச்சு பார்க்குறான், இந்த மாதிரி எப்பயுமே ஷிப் ரைடு வந்து ஆபத்தான ஒரு ரைடு தான், ஏன்னா கடலில் மாஸ்டர்ஸ் இருக்கலாம், அதுவும் இல்லாமல் டீமன்ஸ் கூட இருக்கலாம், திடீர்னு நம்ம கப்பலை அட்டாக் பண்ண பைரட்ஸ் கூட வரலாம். இதே மாதிரி நான் நிறைய படத்தில் பார்த்துருக்கேன், ஹீரோஸ் அண்ட் ஹீரோயின் இவங்க ரெண்டு பேருமே அந்த ஐலாண்டில் போய் மாட்டிப்பாங்க, அதுவும் இல்லாமல் அவங்களோட நாளை அங்கேயே கழிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க சந்தோஷமாக. ஆனால் இது ரியாலிட்டி இல்லை, ஏன்னா இதெல்லாம் நம்மளோட நினப்பு தான், ஏன்னா ரியாலிட்டி அப்படியே வேறு மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஐரிஸ் தான் காட்டுறாங்க, அவளுக்கும் என்னன்னு தெரியல, இந்த கடல் நல்லா அவளுக்கு சீ சிக்னஸ் ஆகிடுது, இவ்வளோ ஒரு பொசிஷனில் பார்த்துன்னு இருக்காளா, இதை பார்த்து நம்ம ரூடேஸ்க்கு ஒரு மாதிரிலாம் தோந்து, இருந்தாலும் அவன் கண்ட்ரோல் பண்ணிட்டு, எனக்கு வந்து பாத்ரூம் அது, நான் பாத்ரூமுக்கு போயிட்டு வரேன் இப்படின்னு அவனை பாத்ரூமுக்கு போயிடுறான். இவனும் நெக்ஸ்ட் சீனில் வரான், அங்கே ஒரு வித்தியாசமான ஸ்மெல்லும் வருது, இதை பார்த்த நம்ம ஐரிஸும், ஆமாம் என்ன ஸ்மெல் அது, இதை பற்றி கேட்டோடனே நம்ம ரூடியாஸ் அந்த டாப்பிக்கை பற்றியே பேசலை, இவனும் அந்த டாப்பிக்கை விட்டு வேறு டாப்பிக்கை பேச ஸ்டார்ட் பண்ணுறான். நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஐரிஸும் தரைக்கு வந்துடுறாங்க, இதனால நம்ம ஐரிஸோட உடம்பு கொஞ்சம் சரியாயிது. நம்ம ஐரிஸும் சொல்கிறா, இனிமேல் நான் கடலில் ட்ராவலே பண்ண மாட்டேன், ஏன்னா எனக்கு இந்த மாதிரி நிலைமை ஆயிடுது. இதை கேட்ட நம்ம ரூடியாஸும், ஆனால் நம்ம வந்து மெலிஸ் காண்டினென்ட்லேருந்து சென்ட்ரலுக்கு போகிறதுக்கு நம்மளுக்கு ஷிப்பு தேவைப்படும். இதை கேட்ட அவளும், அப்போனா ஒரே ஒரு வழி வேணா இருக்குது, நீ வேணால் இதே மாதிரி என்னை அப்பயும் ஹீல் பண்ணுறியா, நம்ம அந்த காண்டினென்ட்டுக்கு போகிற வரைக்கும் என்னை ஹீல் பண்ணு தயவு செஞ்சு, நீ சொல்கிற மாதிரி நான் ஹீல் பண்ணால் எனக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாலாம் தோணும், அதனால நான் தப்பான வேலையும் பார்த்தாலும் பார்ப்பேன். இதை கேட்ட அவளும், அப்படியா, அப்போனா நீ வேணா கொஞ்சம் வேணா என்ன டச் பண்ணலாம். என்னது கொஞ்சமாவா, எனக்கு கொஞ்சம்லாம் டச் பண்ணால் பிடிக்காது, நீ எப்போ ஹீல் ஆகுறியோ அப்போ வேணா நான் உன முழுசாக டச் பண்ணுறேன், சரி ஐரிஸ் நீ வந்து இங்கே இரு, நான் வந்து நம்ம ரூசத்தை எடுத்துகிட்டு வரேன் இப்படி சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து போகிறான். இவனும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அங்கே வந்து சேர்ந்துடுறான், அங்கே இருக்க ஆளும் இவனுக்கு அனுமதி தந்துடுறான் இந்த மாதிரி உள்ள வான்னு. இதனாலே இவங்க ரெண்டு பேருமே உள்ளே போயின்னு இருக்காங்க, நம்ம ரூடேஸும் நம்ம ரூசெட்டுக்காக அங்கே பார்த்துனே போயின்னு இருக்கான். அப்போ தான் அங்கே ஒரு டாகையும் அடைச்சி வச்சிருக்காங்க, ஆனால் அந்த டாகை இவங்க வந்து ஒரு கூண்டில் போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க, அதுவும் பாவமாக பார்த்துனு இருக்கேன். இவனும் அப்படியே போயின்னு இருக்கான், அங்கே பார்த்தா சில பீஸ்ட் கேர்ள்ஸும் இருக்காங்க, அவங்களும் பயங்கரமாக கத்துறாங்க, ஏன்னா அவங்க பின்னாடி பயங்கரமாக அச்சுன்னு இருக்காங்க, அவங்களும் நம்ம ரூடேஸை பார்த்து ஹேய் நீ வந்து என்னை காப்பாற்று இப்படின்னு அவங்களும் கேட்டுன்னு இருக்காங்க. இருந்தாலும் நம்ம ரூடேஸ்க்கு வேறு வழி இல்லை, அதனால அவனும் கண்ணை மூடி அங்கேருந்து போயிடுறான். இவனும் நெக்ஸ்ட் சீனில் நம்ம ரூசெட் இருக்க இடத்துக்கு வந்துடுறான், அப்போ தான் அவனும் அந்த கயிறு அவுக்கலான்னு போவான். இவனும் அங்கே கயிறு அவுத்துன்னு இருக்கும்போது அப்போ தான் நம்ம ரூசெட்டை சொல்கிறான், ஏ ரூடியஸ் இங்கே மொத்தமாக 6 பீஸ்ட்கள் இருக்காங்க, ஏன்னா அவங்க வந்து பயங்கரமாக சத்தப்பட்டாங்க, அதுவும் எனக்கு கிளியராகவே கேட்டது, அதில் இருக்க ஒரு பீஸ்ட்கள் அவங்க கொண்டுட்டாங்க,
ஏன்னா அந்த பொண்ணோட சத்தமும் எனக்கு கேட்கல. இவங்க எதுக்கு கொண்டாங்கன்னா அந்த பொண்ணு வந்து ரொம்பவே கத்தினேன்டா, இதை பார்த்து அவங்களும் வெறுப்பாயிட்டாங்க, இதனாலே அவங்களும் கொண்டு போட்டாங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம ரூடியஸும் அப்போனா நம்ம கூடவே நிறையவே கேர்ள்ஸை ஸ்மகுள் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆமால, ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான், ஆனா எனக்கு சரியா தெரியல, இருக்கலாம். ஏ ரூடியஸ், அப்போனா நம்ம இந்த கேர்ள்ஸை காப்பாத்த போறோம்ல, ஆனா வெளியில நிறையவே கார்ட்ஸ் இருக்காங்க, அவங்கள என்ன பண்றது? அவங்கள பத்தி நீ கவலைப்படாத, அவங்கள நான் பாத்துக்கிறேன். அப்பதான் வெளியில இருக்க கார்டும், ஹேய் இவ்வளவு நேரம் என்ன பேசுறீங்க, டக்குன்னு வெளில வாங்க. இதையே நம்ம ரூடியஸ் வந்து பார்த்துன்னு இருக்கான். இதை பார்த்த நம்ம ரூசட்டும், ஹேய் நீ வந்து உன்னோட கையை அழுக்காக்க தேவையில்ல, நானே இவனை போட்டுடுறேன். இதெல்லாம் கேட்டுன இருக்க நம்ம ரூடியஸும் யோசிக்கிறான், இந்த மாதிரி நம்மளும் ஹெல்ப் பண்ணி ஆகணும். ஏற்கனவே நம்ம ரூசட்டோட நோட்டாரிட்டி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கு, இப்போ இங்கே இருக்க ஆளுங்க எல்லாரையும் அவன் கொண்டுட்டானா அவ்வளோதான், மொத்தமாக படுத்துறோம். கவலைப்படாத ரூசட், நான் இருக்கேன், நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இப்படி சொல்கிறதுக்குள்ளேயே அவனும் அவனோட கயிறை அவுத்துட்டு அவனும் டக்குன்னு அந்த கார்டு மேலே அட்டாக் பண்ணிடுறான். அந்த கார்டும் இவனை பார்த்துட்டு, நீ வந்து டெட்டா, ரியலான டெட்டா நீ, இப்படி இவனும் சொல்லு இருக்கும் போதே அவனும் கொண்டு போட்டுடுறான். நெக்ஸ்ட் சீன்ல அங்க இருக்க சோல்ஜருக்கும் மெசேஜ் போயிது, இந்த மாதிரி அவனும் ஒருத்தன் வந்து உள்ள கொண்டு இருக்கானு, இதனாலே அவங்களும் உஷாராயிடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ரூடியஸும் அந்த கேர்ள்ஸ் இருக்க இடத்துக்கு வந்துடுறான். அவனும் அங்க வந்துட்டு, ஹேய் நான் வந்து உங்களை காப்பாற்ற தான் வந்திருக்கேன், இதை பார்த்து அந்த கேர்ள்ஸும் பயந்துருந்தா இருக்காங்க, இதனாலேயே அவனும் சேஃபா ஃபீல் பண்ணு சொல்லிட்டு அந்த வாண்டை கீழே வைக்கிறான். இதனால அந்த பொண்ணுங்களும் இப்பதான் அவங்களே நம்புறாங்க. இப்பதான் நம்ம ரூடியஸே அவங்கள ஹீல் பண்ண ஸ்டார்ட் பண்றான், அதுவும் அவனோட வேலை. இவனா அங்கே ஹீல் பண்ணும்போது யாரும் நந்து வர மாதிரி இருக்கு, இதை பார்த்து இவங்களும் பயப்படுறாங்க. அப்போதான் நம்மளுக்கே தெரியுது அது வேற யாரும் இல்லை, நம்ம ரூசட் தான். அவனும் அங்கே வந்துட்டு, இந்த மாதிரி நான் அங்கே இருக்க எல்லாரையும் போட்டு தள்ளிட்டேன், அதனால நம்ம கவலைப்படாமல் வெளில போயிடலாம். இதை கேட்ட நம்ம ரூடியஸும், நீயும் கவலைப்படாத, நான் இங்கே இருக்க எல்லாரையும் ஹீல் பண்ணிட்டேன், ஆனால் என்னை மன்னிச்சிரு, இங்கே இருக்க ஒருத்தரை என்னால் ஹீல் பண்ண முடியல, ஏன்னா அவங்க இறந்து போயிட்டாங்க, இறந்தவங்கள என்னால் ஹீல் பண்ண முடியாது. இதை கேட்ட நம்ம ரூசட்டும் கிட்ட போயிட்டு, என்னை மன்னிச்சிரு, நான் வந்து லேட்டாக வந்துட்டேன், நான் வண்டி கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருந்தா நீ வந்து இறந்துருக்க மாட்டேன், அதுக்காக என்னை மன்னிச்சிரு, இப்படின்னு மன்னிப்பு கேட்டுருக்கான். நெக்ஸ்ட் சீனில் நம்ம ரூடியஸும் அவனோட பீஸ்ட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி அந்த பீஸ்ட்டுகளில் பேசலான்னு ட்ரை பண்ணுவான். என்னோட லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு புரியுதா இப்படின்னு இவனும் கேட்க அந்த பொண்ணு புரியுதுன்னு சொல்லுது. நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, நம்ம கூட சீக்கிரம் இங்கேருந்து சேஃபான ஏரியாவுக்கு போயிடலாம். இதை கேட்டு அவங்களும் அக்ரி பண்ணுறாங்க. நெக்ஸ்டில் இவங்களும் நந்து வராங்க. அப்போ தான் அந்த பொண்ணும், ஐயோ நான் யாரையோ ஒருத்தங்கள மறந்துட்டேன், நம்ம வந்து யாரையோ ஒருத்தங்கள அங்கேயே விட்டுட்டோம், என்னது யாரை விட்டுட்டோம்? இதை கேட்டு அவங்களும் ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி பேசின்னு இருக்காங்க. இதை பார்த்தா நம்ம ரூசட்டும், ஹேய் அது வெறும் ஒரு டாகி தானே, அதை விட்டதுக்கு நீங்கள் ஏன் ஃபீல் பண்ணுறீங்க, எங்களுக்கு நீங்கள் தான் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க நம்ம ரூடியஸ்க்கும் புரியுது, இதனாலேயே அவனும் சொல்கிறான், ஹேய் நீ வந்து இந்த பீஸ்ட்டுகளை பார்த்துக்கோ, நான் வந்து அந்த டாகை எடுத்துகிட்டு வர பார்க்குறேன். இதை கேட்ட நம்ம ரூசட்டும், ஆமாம் நீ சொல்கிறதும் கரெக்டு தான், நீ வந்து கவலைப்படாத, ஆல்ரெடி அங்கே இருக்க சோல்ஜர் எல்லாரையும் நான் அழிச்சிட்டேன், அதனால நீ போகிறது கரெக்டு தான். நெக்ஸ்ட் சீனில் இவனும் அந்த டாக் இருக்க ஏரியாவுக்கு வந்துடுறான். அங்கே பார்த்தா அந்த டாகை ஏதோ ஒன்றை வச்சு அடைச்சி வச்சிருக்காங்க, மேலே ஏதோ ஒரு பவர் வேறு அதை கன்சியூம் பண்ணிருக்கேன். இதை பார்த்தா நம்ம ரூடியஸும் அந்த பவரை உடைச்சிடறான், இதனால அந்த டாகும் ஃப்ரீ ஆகி. அந்த டாக் ஃப்ரீ ஆனதுல அதுக்கு அவ்வளவு சந்தோஷம் போல, அதுவும் நம்ம ரூடியஸ் நக்கி நக்கி தேங்க்ஸ் சொல்லிருக்கு. இப்படி இந்த டாகும் நக்கின்னு இருக்கும் போது அங்க யாரோ ஒருத்தங்க வந்துடுறாங்க. இதை பார்த்தா நம்ம ரூடியஸும் யாருன்னு கேட்கலான்னு வரா, அதுக்குள்ள அவங்களும், ஏய் நீ யாரு, அதுவும் கிரேட் சீக்ரெட் பீஸ்ட்டுகள்ல என்ன பண்ணிருக்க இப்படின்னு அவனும் கத்தி நம்ம ரூடியஸ அங்கே காது கேட்காம மயக்கம் கேட்கறான். நம்ம ரூடியஸோட காதும் குயினாயிதா, இதனால அவனும் காதை பூச்சின்னு இருக்கான். அப்பதான் அங்க ஒன்னத்தரம் வராரு, அவரு சொல்றாரு, என்ன ஆச்சு? அதுவ ஃபாதர், நம்மளோட கிரேட் சீக்ரெட் பீஸ்ட் அவங்க வந்து நம்ம கையில திரும்பவும் கடைச்சிட்டாங்க, அது கூடவே ஒரு ஸ்மக்லரும் கிடைச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம ரூடியஸ் பார்த்துன்னு தான் இருக்கான், ஆனா இவங்க என்ன பேசுறாங்கன்னு இவனுக்கு கேட்கல, ஏன்னா இவனோட காது தான் கொய்யன்னு இருக்கு. அவரும் சொல்றாரு, இந்த மாதிரி இந்த பையன் மூஞ்ச பார்த்தா ஸ்மக்லர் மாதிரி தெரியலையே. இல்லை ஃபாதர், நான் வந்து அவனோட மூஞ்சை பார்த்தேன், அவன் மூஞ்சில் ஒரு க்ரீப்பியான ஸ்மைல் இருந்தது. சரி சரி ஏதோ ஒன்று, நான் வந்து நம்மளோட பீஸ்ட் கேர்ள்ஸை தேடி போகிறேன், ஏன்னா அவங்க வந்து வில்லேஜை நோக்கி தான் போயின்னு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீ வந்து என்ன பண்ணுறனா, இங்கே இருக்க கிரேட் பீஸ்ட்டையும் அதுவும் இல்லாமல் அந்த பையனையும் நம்மளோட வில்லேஜுக்கு எத்தனும்போ. ஓகே நான் வந்து கண்டிப்பாக எத்தனை போகிறேன். நெக்ஸ்ட் இல்லை அவனும் நம்ம ரூடியஸை தூக்கின்னு போகிறான். அவனும் தூக்கின்னு போகும்போதே சொல்கிறான், ஏ தம்பி நீ வந்து இங்கே வந்து தப்பான வேலையை பண்ணிட்டேன், இதுக்காக உனக்கு தண்டனை கிடைக்கும், ஏன்னா நீ ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்க. இவன் இப்படி சொல்கிறதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. இதே மாதிரி மற்ற எபிசோடெலாம் வேணும்னு நினச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. மறக்காமல் கீழே லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட சீசன் 2 நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன், ஸோ வெயிட் பண்ணுங்கள். இந்த பீஸ்ட்மேன் நம்ம ரூடியஸை எங்கே தூக்கின்னு போகிறாரு, அதுவும் இல்லாமல் நம்ம ரூடியஸ்க்கு என்ன ஆக போகுது, நம்ம ஐரிஸ் என்ன ஆனால், அவள் எங்கே இருக்கா, இதெல்லாம் நெக்ஸ்ட் எபிசோடில் தான் தெரியும். நம்ம ரூடியஸை இவங்க என்ன கொல்ல போகிறாங்களா, அதெல்லாம் நெக்ஸ்ட் எபிசோடில் தான் ரிவீல் பண்ணுவாங்க, ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இவங்க இந்த வீடியோ ரொம்ப முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சிடறேன். உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயனாரா.